வடிவத்த முக்கோண வரைதல் வகை ரெண்டு. வடிவத்த முக்கோண வரைதல் வகை ரெண்டு. வடிவத்த முக்கோணம் வகை ரெண்டு எப்படி வரையுதுன்னு பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQR-க்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் 7/4 என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 7/4 கிரேட்டர் தென் 1. இவருங்க அளவு காரணி 7/4 கொடுத்துருக்காங்க. இது தகாபின்னம். தகாபின்னம் எப்படி இருக்கான், ஒன்றை விட பெருசாக இருக்கும் எப்பயுமே. 7/4 கிரேட்டர் தென் 1 அப்படின்னா என்ன அர்த்தம், தகாபின்னம் ஒன்றை விட பெருசாக இருக்கும். இப்போ அளவு காரணி அப்படின்னா இந்த பின்னத்தில் எந்த நம்பர் பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த பெரிய நம்பருக்கு தகுந்த மாதிரி 7 பாகங்களாக பிரிச்சுக்கிட்டு வடிவத்த முக்கோணம் வரையணும். இந்த பின்னத்தில் எந்த நம்பரு பெரியதாக இருக்கிறது, 7 தான் பெருசாக இருக்குது. அப்போ அந்த 7 பெருசாக இருக்கிறதால 7 பாகங்களாக நாம் பிரிச்சுக்கிட்டு வடிவத்த முக்கோணத்தை வரையணும். இப்போ வடிவத்த முக்கோணம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அளவு காரணியே தகாபின்னமாக இருக்குது. அளவு காரணி என்னவாக இருக்குது, தகாபின்னமாக இருக்குது. இது பாருங்கள், ஒத்த பக்கங்களின் விகிதம் 7/4, ரெண்டும் ஒன்று தான். அது 7/4 இங்கேயும் கொடுத்துருக்காங்க, 7/4 இங்கேயும் கொடுத்துருக்காங்க, ரெண்டும் ஒன்று தான். அதனால் தகாபின்னம் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு முக்கோணத்தினுடைய படம் கொஞ்சம் சின்னதாக நீங்கள் போட்டுக்கிட்டால் படம் சரியாக வரும். தகாபின்னம் கொடுக்கறதால முக்கோணத்தினுடைய படம் சின்னதாக போட்டுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், தகாபின்னம் கொடுத்தா முக்கோணத்தின் படம் எப்படி போடணும், சின்னதாக போடணும். இதே தகுபின்னம் கொடுத்தாங்கன்னா என்ன செய்யணும், முக்கோணம் படம் பெருசாக நீங்கள் போட்டுக்கணும். இந்த இடத்துல தகுபின்னம் இருந்ததுன்னா முக்கோணம் படம் என்ன செய்யணும், நீங்கள் பெருசாக போட்டுக்கணும். இங்கே தகாபின்னம் தான் இருக்குது இப்போ. அதனால் முக்கோணத்தை படம் என்ன செய்யணும், சின்னதாக நீங்கள் போட்டுக்கிட்டால் படம் உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ முக்கோணம் போட போகிறோம். கணக்கில் வந்து முக்கோணத்துக்கு 3 அளவு கொடுக்கவே இல்லை. பாருங்கள், 3 அளவு இருந்தால் தான் முக்கோணம் வரைய முடியும். 3 அளவு கொடுக்கல. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் ஒரு அளவை வச்சு முக்கோணத்துக்கு வரைய வேண்டியதா. பாருங்கள், அடிப்பக்கம் பாருங்க, இன்னொரு பக்கம் பாருங்க, இன்னொரு பக்கம் வரைஞ்சிட்டேன். அளவு இல்லாமல் நாமளே ஒரு முக்கோணத்தை போட்டு என்ன செய்யணும், வரைஞ்ச வேண்டியதான். நாமளே போட வேண்டியதான். பி இந்த பாயிண்ட்டுக்கு பேர், பி இந்த பாயிண்ட்டுக்கு பேர், கியூ இந்த பாயிண்ட்டுக்கு பேர், ஆர் இந்த முக்கோணத்துக்கு என்ன கிடையாது, அளவு கிடையாது. நீங்களே இதே மாதிரி போட்டு என்ன செய்யணும், ஒரு முக்கோணத்தை நீங்களே வரைஞ்சிக்கலாம். இப்போ அடுத்து என்ன செய்யணும், இந்த முக்கோணத்துக்கு அடிப்பக்கத்தில் குறுங்கோணம் வர மாதிரி ஒரு கோடை போடணும். குறுங்கோணம் வர மாதிரி என்ன செய்யணும், நீட்டாக ஒரு கோடை போட்டுக்கணும். கோடை போட்டுட்டு இந்த கோட்டை என்ன செய்யணும், இந்த கோட்டில் தகாபின்னம் எவ்வளோ இருக்குது, 7/4, அதில் பெரிய நம்பர் எது, 7. அப்போ இந்த கோட்டில் 7 பாகமாக நம்ம பிரித்து எடுத்துக்கணும். இந்த கோட்டில் எப்படி 7 பாகமாக பிரிக்குது பார்ப்போமா. பாருங்கள், சின்னதாக இந்த மாதிரி ஒரு அளவு எடுத்துக்கணும். நீங்கள் சின்னதாக ஒரு அளவு எடுத்துக்கணும். இதுக்கெலாம் அளவு கிடையாது, இதுக்கெலாம் அளவு கிடையாது. குறிப்பிட்ட அளவு நாமளே எடுத்துக்க வேண்டியதான், நீங்களே வச்சுக்க வேண்டியதான் குறிப்பிட்ட அளவை. பாருங்கள், இந்த மாதிரி அளவு எடுத்துக்கிட்டு 7 பாகம் நான் எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள், ஒரு பாகம் வில்லு வெட்டி வரைஞ்சிட்டுனா 2வது பாகம் அதை பாருங்கள், வில்லு வெட்டி வரையணும் பாருங்கள். 3வது பாகம் திரும்ப வரையணும் பாருங்கள். 4வது பாகம் திரும்ப வரையணும் பாருங்கள். 5வது பாகம் திரும்ப வரையணும் பாருங்கள். 6வது பாகம் திரும்ப வரையணும் பாருங்கள். 7வது பாகம் பாருங்கள், வரைஞ்சிட்டுனா எப்படி வரைஞ்சேன், இங்கே வச்சு வரைஞ்சனா இல்லை, அந்த வெட்டுற இடத்துலையும் திரும்ப திரும்ப என்ன செய்யணும், வச்சு வரைஞ்சினா
ஒரே அளவான ஏழு பாகங்கள் நமக்கு கிடைக்கும். வெட்டுற இடத்துல என்ன செஞ்சீங்க, திரும்ப திரும்ப வச்சு வரைஞ்சி ஏழு பாகம் நமக்கு தேவை, அதை நம்ம வரைஞ்சிக்கணும். ஓகேவா? ஏழு பாகம் வரைஞ்சிட்டுனா இந்த பாயிண்ட்டுக்கு பேர் Q1, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் Q2, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் Q3, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் Q4, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் Q5, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் Q6, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் Q7. இப்போ இந்த பின்னத்தில் பகுதியில் எந்த நம்பர் இருக்குது? நாலு இருக்கா? தகுபின்னமாக இருந்தாலும் சரி தான், தகாபின்னமாக இருந்தாலும் சரி தான், தகுபின்னமாக இருந்தாலும் சரி தான், தகாபின்னமாக இருந்தாலும் சரி தான், பகுதியில் இருக்கிற நம்பரை முக்கோணத்தை கூட ஜாயின் பண்ணிடணும். பகுதியில் நாலு இருக்கா? அப்போ நாலாவது பாகத்தை முக்கோணத்தோடு ஜாயின் பண்ணிடணும். பகுதியில் எந்த நம்பர் இருக்கோ அதை முக்கோணத்தோட ஜாயின் பண்ணிடணும். இப்போ நாலு கொடுத்துருக்காங்களா? இப்போ நாலாவது பாகத்தை இந்த முக்கோணத்தோடு என்ன செய்யணும்? ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஆறு என்ற பாயிண்ட்டோட ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். ஜாயின் பண்ணியாச்சா? இப்போ அடுத்து என்ன செய்யணும்? ஒரு குறிப்பிட்ட அளவு, மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட அளவு நான் சின்னதாக எடுத்துக்கிட்டேன். ஒரு வட்டவில் வரைய போகிறேன். எங்கே வச்சு? அந்த நாலாவது பாகத்தில் வச்சு கோடு வரைஞ்சு இல்லையா, அந்த பாயிண்ட்டில் வச்சு ஒரு வட்டவில் பாருங்கள். இது மாதிரி ஒரு வட்டவில் வரைகிறேன். இது மாதிரி ஒரு வட்டவில், குறிப்பிட்ட அளவு நீங்களே எடுத்துக்க வேண்டியதான். இதுக்கெலாம் அளவு கிடையாது, நீங்களே குறிப்பிட்ட அளவு எடுத்துக்க வேண்டியதான். அதை பாருங்கள், இந்த கோட்டையும் இந்த கோட்டையும் வெட்டுற மாதிரி வில்லு வரையணும் பாருங்கள். இந்த கோட்டையோ இந்த கோட்டையோ வெட்டுற மாதிரி என்ன செய்யணும்? வில்லு வரைஞ்சிட்டுனா பாருங்கள், வில்லு வரைஞ்சிட்டுனா இந்த அளவை என்ன செய்யக்கூடாது, மாற்றாமல் இந்த காம்பஸ் அளவை மாற்றாமல் தொகுதியில் என்ன நம்பர் இருக்கு? ஏழு இருக்கா? அது ஏழாவது பாகத்தில் வச்சு அதே மாதிரி ஒரு வட்டையில் வரையணும். அளவை மாற்றக்கூடாது, ஜாக்கிரதையாக போடணும் பாருங்க. அதே போல் ஒரு வட்டையில் வரைஞ்சிட்டேன், அதே போல் ஒரு வட்டையில் வரைஞ்சிட்டேன்னா அடுத்து என்ன செய்ய போகிறேன் நான்? இந்த வட்டவில் இங்கே வெட்டுதில்ல, இங்கே வெட்டுது, இங்கே வெட்டுதா, இந்த அளவு காம்பஸில் எடுத்துக்கிறேன். இது பாருங்க, இந்த அளவை நான் காம்பஸில் எடுத்துக்கிட்டேன்னா பாருங்கள், இங்கே வச்சு இங்கே வெட்டுற இடத்தையும் இங்கே வெட்டுற இடத்தையும் காம்பஸில் நான் எடுத்துக்கிட்டேன், காம்பஸில் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு இங்கே வச்சு என்ன செய்கிறேன் நான்? திரும்ப இந்த இடத்துல வச்சு அந்த வட்டவில்ல வெட்டுறேன். வெட்ட போகிறேன் பாருங்கள், வெட்டிட்டுனா அப்போ இங்கே ஒரு வெட்டும் புள்ளி வருதா? ஓகேவா? இது என்ன பாயிண்ட்டு? Q7 பாயிண்ட்டு. இப்போ அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் இருக்கு இல்லையா, இந்த அடிப்பக்கம் இதை கொஞ்சம் பெருசாக என்ன செய்கிறேன் நான்? பெருசாக என்ன செய்கிறேன்? நீட்டிக்கிறேன். பெருசாக என்ன செய்கிறேன்? நீட்டிக்கிறேன். நீட்டியாச்சா? நீட்டிட்டு இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் வெட்டுதா? இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் வெட்டுதா? இது ரெண்டுத்தையும் என்ன செய்கிறேன் நான்? இது ரெண்டுத்தையும் என்ன செய்கிறேன்? ஜாயின் பண்ணி இதில் போய் என்ன செய்கிறேன்? இந்த இடத்துல வெட்டுற மாதிரி முட்டுறேன் பாருங்கள். ரெண்டுத்தையும் இதில் போய் முட்டணும், இங்கே ஒரு பாயிண்ட் வரும். ஓகேவா? இப்போ திரும்ப என்ன செய்கிறேன்? இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல வச்சு அதே மாதிரி ஒரு வட்டவில் வரைகிறேன். இப்போ பாருங்கள், இப்படி வச்சு வரைகிற மாதிரி. ஓகேவா? வந்துட்டுனா இது மாதிரி ஒரு வட்டவில் வரையணும், இது மாதிரி ஒரு வட்டவில் வரையும். வந்துட்டுனா இந்த ரெண்டு கோட்டையும் இந்த ரெண்டு கோட்டையும் வெட்டுற மாதிரி என்ன செய்யணும்? ஒரு வட்டவில் வரையணும். ரெண்டு கோட்டையும் வெட்டுற மாதிரியே ஒரு வட்டவில் வரையணும். இந்த அளவு திரும்ப எடுத்துகிட்டு போய் இங்கே பாருங்கள், இந்த கோடு இங்கே ஜாயின் பண்ணுது இல்லையா, இங்கே வச்சு அதே மாதிரி ஒரு வட்டவில் வரையணும்.
இது வருங்க, வரைஞ்சிட்டுனா வரைஞ்சிட்டுனா இப்போ என்ன செய்கிறேன், திரும்ப இங்கே இருக்கிற அளவை மாற்றாமல் இங்கே வட்டையில் வரையணும். இங்கே இருக்கிற அளவு என்ன செய்யக்கூடாது, மாற்றாமல் அதே வட்டவில் இங்கே வரையணும். இப்போ என்ன செய்கிறேன், காமஸில் இந்த அளவு எடுக்கிறேன். எந்த அளவு இதை பாருங்கள், இந்த அளவு இங்கே இருக்கும் இது வரைக்கும் காமஸில் எடுக்கிறேன். எடுத்துட்டுனா இந்த அளவு எடுத்து இந்த இடத்துல வச்சு அந்த வட்டவில் என்ன செய்யணும், வெட்டணும். ஓகே, வெட்டிட்டுனா வெட்டின பிறகு என்ன வருது, இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி கோடு வரையணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இந்த மேலே இருக்கிற கோட்டை என்ன செய்யணும், நீங்கள் நீட்டிக்கணும். மேலே கோட்டை என்ன செய்யணும், நீட்டிக்கணும். பாருங்கள், மேலே கோட்டை நீட்டாக போட்டுனா, நீட்டாக போட்டுட்டு அதன் பிறகு என்ன செய்யணும், இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டுனா, ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் அந்த கோட்டை பெருசாக நீட்டாக போடணும், மேலே போகணும். மேலே போய் அந்த கோட்டில் போய் முட்டணும், ஜாயின் பண்ணணும். பாருங்கள், முக்கியாச்சா? அப்போ இந்த இடத்துக்கு பேர் பி, இந்த இடத்துக்கு பேர் என்னது, பி டேஷ். இந்த இடத்துக்கு பேர் ஆர், இந்த இடத்துக்கு பேர் என்னது, ஆர் டேஷ். பாருங்கள், பெரிய முக்கோணம் ஒன்று வருது, அது உள்ள இருக்க என்ன வருது, சின்ன முக்கோணம் ஒன்று வருது. இப்போ பிக்யூஆர் என்ற சின்ன முக்கோணமோ, இ டேஷ் கியூஆர் டேஷ் என்ற பெரிய முக்கோணமோ வடிவத்த முக்கோணங்கள். இதுதான் வடிவத்த முக்கோணங்கள் வரையும் முறை.